வணக்கம் சிவப்பிரியா. சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கொரியரில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் ப்ரொஃபஷனல் கொரியரில் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கொரியரில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் அலுவலகம், கார்ப்பரேட் அலுவலகம், குடோன் ஹப் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். நான் தற்போது நின்று கொண்டிருப்பது சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனல் கொரியின் ஹப் இருக்கக்கூடிய அந்த நிறுவனமாகும். அந்த நிறுவனத்தில் தற்போது 4 துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பில் இருந்து வருகின்றனர். கிட்டத்தட்ட அங்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய பிராட்வே கொரியர் மற்றும் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொஃபஷனல் கொரியர்களும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக முதற்கட்ட தகவலாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த நிறுவனத்தின் நிர்வாகிகள் நிறுவனம் வரியை செய்ததன் அடிப்படையில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த சோதனையானது இந்த சோதனையானது இன்று காலை தற்போது நிலவரப்படி ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பதுதான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து ப்ரொஃபஷனல் கொரியர் மற்றும் சென்னையில் இது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஹப் நிறுவனம் ஹப் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் கொரியரிலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருவதாக வருமான அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். சோதனையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் இங்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது இங்கு இருக்கக்கூடிய அந்த மற்றும் ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட், அதாவது அந்த பட்டியல், எந்தெந்த இடங்களில் இருக்கக்கூடியது, எந்தெந்த இடத்திலிருந்து இந்த சரக்குகள் வந்திருக்கின்றன, எந்தெந்த இடத்துல முக்கிய இடங்கள்லாம் எது குறித்த ஆவணங்கள்லாம் வந்திருக்கின்றன என்பதுக்கு அந்த ஆவணங்களையும் தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர்.